வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். யோக பயிற்சியை நாம் முறையாக பயின்று ஆய்வு செய்தபோது அந்த யோக பயிற்சி முறைகள் இப்பொழுது உடற்பயிற்சி போன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக செய்கிற மாதிரி இருக்கு. யோகா என்பது என்ன என்று பார்க்கும்போது இணக்கம், ஹார்மனி, யூனியன், நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும், மனதுக்கும் உடலுக்கும், இயற்கைக்கும் நமக்கும், சமுதாயத்திற்கும் நமக்கும் நல் இணக்கத்தை உருவாக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த யோக பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மிடத்திலே சக்தி அதிகரிக்க வேண்டும். சக்தி அதிகரிக்கின்ற போது என்ன ஆகும் என்றால் சாந்தம் ஏற்படும். இந்த தூய சக்தி நம்மிடத்திலே அதிகரிக்க அதிகரிக்க பேஷன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். யோக பயிற்சியை முறைப்படி ஆசனத்தை செய்கின்ற போது விச் லீட்ஸ் யூ மெடிடேட்டிவ் ஸ்டேஜ், அந்த தியானத்தன்மைக்குள் நம்மை அழைத்து செல்லும். அந்த வகையிலே இந்த யோக பயிற்சியை இப்பொழுது நல்ல முறையிலே புரிந்து கொண்டு ஜப்பானில் சைனாலெல்லாம் மெதுவாக செய்கிறாங்க. வேக வேகமாக செய்யாமல் மெதுவாக செய்கிறாங்க. அந்த ஒரு ஆசனத்தையே 5 நிமிஷம் செய்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக உட்காந்துக்கிட்டு காப்லர் சிட்டிங் போஸ் அப்படி செய்கிறோன்னா டக்குன்னு நம்ம குனிஞ்சிட்டு நிமிந்துருவோம். அந்த மாதிரி நிமிராமல் அப்படியே அந்த போஸ்லே 5 மினிட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு மனதினுடைய அதிர்வு கம்மியாகுது, மனதினுடைய இயக்க வேகம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த வகையில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு உட்கட்ட ஆசன், ஒரு ஆசனத்தை 5 நிமிடம் வரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மனமானது சமநிலை கெடாமல், ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டடி இன்டலெக்ட், எதையும் தீர்க்கமாக பார்த்து புரிஞ்சுக்கிறது, யோசிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். அந்த வகையிலே இன் என்று சொல்வாங்க, சக்தியை ஆற்றலாக விரயமாக்காமல் நமக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆசன பயிற்சி உதவியாக இருக்கும். இப்பொழுது ஆன்மனைய சகோதரி தனலக்ஷ்மி அவர்கள் உட்கட்டாசனை செய்து காண்பிப்பார்கள். முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மையம் பலம் பெறுகின்ற போது மனமானது அமைதி பெறும். அவசர அவசரமாக பண்ணாதீங்க. இப்போ அவங்க செஞ்சு காமிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. யோக பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு எப்போதும் மானசீகமாக பெற்றோர்களை வணங்க வேண்டும். இந்த கலையை போதித்த குருமார்களை, சித்தர்களையும் மகரிஷிகளையும் மகான்களையும் மானசீகமாக வணங்கி கொள்ள வேண்டும். இறுதியாக இயற்கையை வணங்கிவிட்டு நாம் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இப்பொழுது உட்கட்டாசன் பயிற்சியை பார்க்க இருக்கின்றீர்கள். 5 மைல்கள் நடந்தால் என்ன பலன் அடைய முடியுமோ அதை இந்த ஒரு ஆசனத்திலே அடைய முடியும். இப்பொழுது நீங்கள் இந்த ஆசனத்தை பார்த்து பயின்று பலன் பெற வேண்டிக் கொள்கின்றேன். 2 பாதங்களுக்கும் இடையிலே 2 அடி இடைவெளி இருக்க வேண்டும். 2 feet apart. முதுகு முன்னோக்கி இருக்கக்கூடாது, லேசாக பின்னோக்கி இருக்கணும். கையை ஃப்ரண்டில் நீட்டணும், கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிடுவாங்க. இப்போ இப்படி இருக்கிறதில் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போகணும், போயிட்டு உட்காரணும். கொஞ்சம் இப்படி இப்படி செய்யும்போது இந்த மாதிரி செய்வாங்க சிலர். அப்போ இப்படி வரணும் பாடி, முதுகு இப்படி வரணும். இப்போ அது செய்யும்போது உட்கட்டாசன் செய்யும்போது 3rd eye இந்த பார்வை வந்து இங்கே இருக்கணும், 2 கண்களும் புருவ மையத்தில் இருக்கணும். இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது. இதை 30 செகண்டு, 40 செகண்ட், 50 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ், 1 மினிட் வரையும் பழகிட்டிங்கன்னா ஒரு சமநிலை கெடாத தன்மை உருவாகும். இதே பயிற்சியை இன்னும் கொஞ்சம் காலக்கிட்ட வச்சு செய்ய போகிறோம். இப்போ கையை இறக்கிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் காலக்கிட்ட கொண்டு வாங்க. இப்போ கையை நீட்டிக்கிங்க, புருவ மையத்தை பாருங்கள், அப்படியே உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் உட்காருங்க.
இப்போ அப்படியே மேலே வந்துட்டு கையை மெதுவாக கீழே அரைக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இந்த உட்கட்டாசன் பயிற்சியை ஒரே ஒரு முறை செய்தால் கூட போதும். அதிக அளவு எனக்கு நேரமில்லை யோக பயிற்சி செய்வதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு என்று எண்ணுபவர்கள் இதை ஒரு 2 நிமிடம் செய்துவிட்டால் போதும். நீங்கள் 5 மைல்கள் நடந்தால் என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரு ஆசனத்திலே அந்த பலன் கிடைக்கும். ஆகையால் எனக்கு நேரமில்லை என்று சொல்லி நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ளாது. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ்க்கையிலே இதை நல்ல முறையிலே இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வது. உதாரணமாக உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அயன் பண்ணிட்டு கிளம்புவீங்கன்னா கொஞ்சம் இப்படி உட்காந்துருங்க. இப்படி உட்காந்துட்டு அயன் பண்ணுங்கள். மேலே வச்சு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணி துணி மடிக்கிறீங்க, இப்படி உட்காந்துட்டு பண்ணுங்கள். அப்போ இந்த இதே வந்துட்டு வாழ்க்கையிலே கலந்துடும் பயிற்சி. அந்த மாதிரி யோகத்தை நீங்கள் கொண்டு போகலாம். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கூடாது. உடம்பை நேரம் கிடைக்கிற நேரத்தை வச்சு உடம்பை ஆரோக்கியப்படுத்துறது எப்படி அப்படின்னு பாருங்கள். வாழ்க வளத்துடும்.